அவன் பேசி சமாளிச்சு இவனை எப்படியாவது உள்ள அனுப்புவோம். நீங்க எங்க இருங்க. என்ன விக்ரம், என்னாச்சு? முகலா ஒரு மாதிரியா இருக்கு, கண்ணல கலங்கி இருக்க. ஒண்ணு இல்லடி, பிரீத்தி எங்க தேடியும் கிடைக்கல. அதுக்காகவா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடு விக்ரம், பிரீத்தி கண்டிப்பா கடிச்சிருவா. இத பாரு, நீ ரொம்ப டயர்டா இருக்க, உள்ள போ, ரெஸ்ட் எடு. போ விக்ரம். உள்ள போனா பாட்டி பிரீத்தி எங்கன்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது ஆண்டி? விக்ரம், அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ நடந்த விஷயத்த சொல்லு, நீதிய அவங்க பாத்துப்பாங்க. நீ தேடி கிடைக்கலங்கறத அம்மா கிட்ட சொல்லு, அவங்க அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்கல்ல. இவன் வேற உள்ள போக மாட்டான் போலயே. போல 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 இருங்க 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 இருங்க, நான் பாக்குறேன். இப்போ ஓகே வா. இல்ல இல்ல, இருங்க 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 இருங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஆஹா, போதும் விக்ரம், போதும், சேஃப் ஆயிடுச்சு. ஆண்டி இல்ல, தூசி போயிடுச்சுன்னு சொன்னேன். சரி விக்ரம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எதுனாலும் அம்மா பாத்துப்பாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, வரேன். வண்டி எடு. மேடம், நல்ல நல்ல பாரு. வண்டி ஸ்டார்ட் ஆக முடியுது மேடம், கீழ இறங்கி யாராவது வண்டியை தள்ளனா தான் ஸ்டார்ட் ஆகும். மேடம் நாங்க தள்ளுறோம் மேடம். யோ, நீங்க இறங்கினா பாத்துருவாங்கயா, நானே தள்ளுறேன்.
வண்டி. விக்ரம் என்னாச்சு ஆண்டி? அது அது கார் ஸ்டார்ட் ஆகல. தேங்க்ஸ் விக்ரம். என்ன வர? சரி சீக்கிரம் எடு எடு. நான் குளிச்சிட்டு வந்தறேன். நீ பூஜை ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணிடு. ஆ சரிம்மா, நான் சட்னி அரைச்சிட்டு போறேமா. ஆ சரி. விக்ரம் 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 பாட்டி என்னாச்சுப்பா? நான் கூப்பிட்டே இருக்க, நீ போய்கிட்டே இருக்க. பிரீத்தியை பத்தி தகவல் தெரிஞ்சதா? அவங்க எங்கேயோ பிரீத்தியை மறைச்சு வச்சிருக்காங்க. நான் எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன், எங்க தேடியும் கிடைக்கல பாட்டி. அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல பாட்டி. அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு பாட்டி. பிரீத்தி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கா, நம்ம கஷ்டத்தை தீர்த்து வச்சிருக்கா. ஆனா இன்னைக்கு அவ கஷ்டத்துல இருந்தும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல பாட்டி. விக்ரம் எனக்கு நல்லா தெரியும், நான் பிரீத்திக்காக ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நம்ம குடும்ப மானத்தையும் என்னோட மானத்தையும் பல தடவை காப்பாத்தியிருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, பிரீத்தி எப்படி கண்டுபிடிக்கணும், அவளை எப்படி இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, பிரீத்தி விஷயத்தை விட எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்க, போப்பா போய் ரெஸ்ட் எடு. நாகு, என் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்பதாம என்ன பூஜை ரூம் சுத்தம் பண்ண சொல்லிட்டு குளிக்க போயிருக்காங்க. சரி, நாங்க பிரீத்திய கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் அம்மா என்ன காரணத்தை கொண்டு கோயில் பக்கம் வரக்கூடாது? சரிங்கம்மா. சரி சரின்னு சொல்லி கோட்டை விட்ட அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணு, அம்மா வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. இல்லம்மா, நான் ஏதாச்சும் பண்ணி அவங்களை கோயிலுக்கு வரவிடாம பண்ணிடுறேன். சரி. அம்மா
கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் அந்த புடவை கட்டுமா. இப்படியே அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் புடவை கட்டுமா. புடவை கட்டுமா? முடியாது. நீங்க என்ன கொன்னு போட்டாலும் அந்த புடவை நான் கட்ட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம், மறந்துட்டியா? எனக்கு புடவையும் வேணாம் கல்யாணமும் வேணாம். என்ன பிரச்சனை இங்க? டைம் ஆயிடுச்சு, புடவை கட்டிட்டுமான்னு சொன்னா அடம் பிடிக்கிறா. ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? புடவை கட்டிட்டு வர போறியா இல்லையா? என்ன ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ்மா. இங்க பாரு, நீ அழுதாலும் அடம் பிடிச்சாலும் நாங்க உன்னை விட மாட்டோம். எங்க கிட்ட இருந்து உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. உனக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி. பேசாம புடவைய கட்டு. மரியாதையா புடவைய கட்டு. கட்ட போறியா இல்லையா? முடியாது. உன்னை எப்படி கட்ட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். கார்த்தி! அக்கா சொல்லுக்கா. உன் வருங்கால பொண்டாட்டி புடவை கட்ட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. பாவம், இவளுக்கு புடவை கட்ட தெரியலன்னு நினைக்கிறேன். நீயே கட்டி விடுறா. அக்கா கோவில்கா. ஏண்டா புடவை தானே கட்ட போற? அதுவும் நீ புருஷனாக போறவன். போ, போய் சும்மா கட்டி விடு. சரிக்கா, நீயே சொல்லிட்ட, எனக்கு என்ன? நீங்களே கொஞ்சம் வெளியில இருங்க. சரிங்க தம்பி. அப்படியே டோர் லாக் பண்ணிருங்க. சரி. வழிக்கு ஒழுங்கா புடவை கட்டிட்டு சீக்கிரமா வந்து சேரு. இந்தா வாடா. Thank you.
என்ன இது விளக்கே தாம இருக்கு? அத்தை வழக்கமா நேரத்துக்கே எழுந்து எல்லா விளக்கையும் ஏத்தி சாமி கும்பிட்டுடுவாங்களே, என்ன சத்தைக்கு? சரி, நாமளே ஏத்துவோம். வாங்க டாக்டர், வாங்க டாக்டர். என்னாச்சு பாருங்க டாக்டர், ரொம்ப நேரமா கண் முழிக்கவே இல்ல, மயக்கத்துல இருக்காங்க டாக்டர். தலங்க பாருங்க. அவங்களுக்கு மூச்சு திணறல் ஆயிருக்கு, வயசாயிடுச்சுல, சில பேருக்கு தூக்கத்துல கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும். டாக்டர், பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, மயக்கத்துல இருக்காங்க. நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும். கொஞ்சம் கைப்பிடிங்கம்மா. கண்ணு முழிச்சா நல்ல ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, எங்கேயும் வெளியே அனுப்பாதீங்க. ஒரு ரெண்டு நாள் இவங்க ஃபுல்லா பெட் ரெஸ்ட் எடுத்தே. சரிங்க டாக்டர். இல்லைனா இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். எதா இருந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க டாக்டர், நான் வரேன். கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிறேன்? பிரீத்தி வேற கண்டுபிடிக்கணும், பாட்டி வேற இப்படி இருக்காங்க. இப்ப நான் என்னதான் பண்றது?